அண்ணாச்சி, பொதுவா மத்த நாடுகளை கம்பேர் பண்ணா நம்ம நாட்டுல வந்து திறமைகள் குறைவு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு தெரியறாங்க. திறமைகள் குறைவு நம்ம நாட்டுலயா? கிடையவே கிடையாதுமா. திறமைசாலிகள் நிறைய இருக்க, அவங்களுக்கான வாய்ப்பும் மேடையும் தான் கம்மி. கரெக்டா சொன்னீங்க அண்ணாச்சி. அந்த மாதிரி திறமைகளை வெளியில கொண்டு வரதுக்காக தான் குழந்தைகளுக்காக நம்ம கொடுத்திருக்கிற பிரம்மாண்டமான மேடை இந்த அசத்தல் சுட்டீஸ். லெட்ஸ் வெல்கம் சஹானா. அதாவது கடவுளுடைய அருள் பெற்ற குழந்தை அப்படிதான் சொல்லணும் இல்லையா? என்ன ஒரு திறமை அடிங்க அப்பா, எத்தனை பாடல்கள், அவ்வளோ ஒரு இசை ஞானம் அந்த குழந்தைக்கு. சகானா, உங்களுக்கு இப்ப வயசு என்ன? I am 7 years old. 7 years old? எத்தனை வருஷமா இது கத்துக்கறீங்க? 5 years ஆ? 5 years ஆ? 2 வயசுல இருந்து. வெரி குட், வெரி குட். சகானா குரோடி, நிஜமாவே வந்து ஒரு அழகான அற்புதமான குழந்தை உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஏன்னா வந்து லைஃப்ல வந்து இந்த மாதிரி டேலண்டடான குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து பேரண்ட்ஸ் போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். டெஃபினட்டா பேரண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி கை தட்டுங்க. ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மர் இவங்க, இவங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. சஹானா, கிரேட் எல்லாம் இருக்கா இதுக்கு? எஸ். என்ன கிரேட்ல இருக்கீங்க? செகண்ட் கிரேட்ல இருக்கீங்களா? எஸ். அம்மாக்காக வாசிச்சது, அம்மாக்கு தானே வாசிச்சீங்க? சொல்லுவாங்களே குழந்தை வந்து தெய்வமா பிறக்கும்னு, அஸ் இன் குழந்தை பிறந்தா அது தெய்வம் மாதிரி பார்த்துப்பாங்க. பட் உங்களுக்கு தெய்வமே குழந்தையா பிறந்திருக்கு. ஐ திங்க் ஒரு தடவை உங்களை மிஸ் பண்ணாம உங்களுக்காக பாடுறா, உங்களுக்காக வாசிக்கிறா. வெரி நைஸ், தேங்க்யூ.